அமெரிக்கா சென்றடைந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். உற்சாக வரவேற்பு, வியந்து போன உலக நாடுகள், அதிர்ச்சியில் மோடி. அதாவது நேற்று முன்தினம் இரவு சென்னையிலிருந்து விமானத்தில் கிளம்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அதிகாலை அமெரிக்கா சென்றடைந்தார். அவரை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அந்த வகையில் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் 17 நாட்கள் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் சென்னையிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் புறப்பட்டார். அவருக்கு அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், திமுக தொண்டர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றடைந்தார். அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்றிலிருந்து முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு தொழிலதிபர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். அதேபோல் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு வரும் 2ஆம் தேதி வரை தங்கியிருக்கிறார். அங்கு இன்று நடக்கும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். வரும் 31ஆம் தேதி அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திக்கிறார். அமெரிக்க வாழ் தமிழ் தொழிலதிபர்களை இந்தியாவில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக 2ஆம் தேதி வரை சான் பிரான்சிஸ்கோவில் தங்கியிருக்க திட்டமிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னர் சிகாகோ செல்கிறார். அங்கு உலகின் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களில் ஒன்றான பார்ஜூன் நிறுவன தலைமை அதிகாரிகளை சந்தித்து பேச உள்ளார். அதன் பிறகு சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோவில் பல முக்கிய தொழிலதிபர்களை சந்தித்து பேசிய பிறகு செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சான் பிரான்சிஸ்கோவில் தங்கி பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். செப்டம்பர் 3ஆம் தேதி சிகாகோ செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இருக்கிறார். மீண்டும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்ப உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அமெரிக்க அதிபர்களான ஜோ பைடன், டிரம்ப், கமலா ஹாரிஸ் உள்ளிட்ட முக்கிய சர்வதேச தலைவர்களையும் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்திக்கவும் தமிழகத்திற்கான முதலீடுகளை ஒப்பந்த முறையில் கையெழுத்திடவும் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடி அவர்களை புறந்தள்ளி ஸ்டாலின் சர்வதேச தலைவர்களை நேரில் சந்தித்து தமிழகத்திற்காக முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்க அதிபர்களை கோரிக்கை வைத்த சம்பவம் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.